ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? இரண்டாயிரத்தி 2024 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்கி வருகிறார். வெங்கையா நாயுடு, சிரஞ்சீவி, வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கி வருகிறார். மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விவரம் என்ன? இந்த வருடத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பத்ம விருதுகளை வழங்கும் பணி பல கட்டங்களாக நடைபெறுகிறது. அதில் இது இரண்டாவது கட்டம். ஏற்கனவே பாரத் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டு அதை தனியாக குடியரசுத் தலைவர் இல்லத்திலே நடைபெற்ற விழாவிலே வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. எல்கே அத்வானிக்கு மட்டும் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரது இல்லத்திலேயே அடுத்த நாள் விருது அளிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலிலே பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இந்த விருது யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் இல்லத்திலே விருது அளிக்கப்படுகிறது. ஒரே நாளிலே அனைவருக்கும் விருது அளிக்க முடியாது என்பதால் பல கட்டங்களாக விருது அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல பாரத ரத்னா விருதுகள், 4 விருதுகள் ஒரே நாளில் அளிக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் இல்லத்திலே இந்த விழா நடைபெற்றது. அதன் பிறகு முன்னாள் துணை பிரதமரான எல்கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அவரது இல்லத்திலே வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வருடம் விருது பெற்ற பிறருக்கு விருது அளிக்கும் பணியின் முதல் கட்டம் இன்று நடைபெறுகிறது. அப்படி படிப்படியாக விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என குடியரசுத் தலைவர் எல்லாம் முடிவு செய்து அதற்கேற்ற வகையிலே விழாவை நடத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட பலரும் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள். பல நீதிபதிகள், நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் உள்ள உறுப்பினர்கள், பல முக்கிய அதிகாரிகள் ஆகியோர் இந்த விழாவிலே பங்கேற்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்றைய விருது வழங்கும் நிகழ்ச்சியிலே முதல் கட்ட விருதுகளை வழங்கி வருகிறார். கணபதி, கடந்த ஆண்டு 106 பத்ம விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 132 பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.